வெள்ளி உண்டியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தங்க காயின் வந்து இதில் போட்டுடலாம் பாருங்க. ஸோ உண்டியல் வாங்கின டேட் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு தான், 15/1/2024. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் வந்து கரெக்டாக அன்னைக்கு தான் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அன்னைக்கு தான் வாங்கினோம். ஸோ 78 ரூபா 1 கிராம் வந்து வெள்ளி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து 193 கிராமில் வந்துட்டு உண்டியல் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த உண்டியல் என்னங்கிறத நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்ககிட்ட கரெக்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காங்க, வெள்ளியில் வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட்டு எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எதுக்காக நாங்கள் உண்டியல் சேவ் பண்ணுறோன்னா, ஒரு வேண்டுதல் அப்படின்ற மாதிரி ஒரு பட்சத்தில் வந்து உண்டியல் வாங்கியிருக்கோம். வெள்ளி உண்டியல் வாங்கிட்டு அதில் வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக சேருமா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. முடிஞ்சளவு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். உண்டியல் பெருசான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு பெரிய உண்டியல் தான். ஆனால் நம்ம வந்து காயின் போடுறோம் அப்படின்னா அது ஒரு 10 டேஸில் சேர்ந்துடும். பட் அது வந்து கோல்டு காயின் அப்படிங்கிறப்ப 10 டேஸ்லலாம் சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்தளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்டியல் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப வருஷங்களாக நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த முடிவு எடுத்தது என் ஹஸ்பண்ட் தான் எடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்துட்டு கோல்டு சீட்டெல்லாம் போடக்கூடாது, நகையெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசினவங்க இன்றைக்கி அவங்களே வந்துட்டு ஒரு உண்டியல் வாங்கி, வெள்ளியில் ஒரு உண்டியல் வாங்கி அதில் கோல்டு காயின் வந்து அவங்களாம் சேவ் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு துளி 1% கூட நான் வாயத்திறந்து சொல்லவில்லை. எனக்கே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க மனசுக்குள்ளே வச்சு இது பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியுது. நான் கேட்டேன், அவங்க சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ ஓகே, இதை நம்ம வந்து ரொம்ப தோண்டி கேட்கக்கூடாது, அது ஏதோ சாமிக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, நான் விட்டுட்டேன். பட் எப்படியோ அவங்களுக்கு இந்த மைண்டு வந்திருக்கே அப்படிங்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நகை சீட்டு போட்டு நகை எடுத்ததை காட்டிலும், 6 பவுன் நகை எடுத்தேன் பார்த்திங்களா, அதை காட்டிலும் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க வாயிலேருந்து கோல்டு வேண்டான்னு சொன்னவங்க, சேர்க்க வேண்டாம், சீட்டு போட வேண்டாம்னு சொன்னவங்க இன்றைக்கி அவங்களே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு வெள்ளி உண்டியல் வாங்கி அதில் கோல்டு காயின் தங்கத்தில் போடணும்னு நினைக்கிறாங்க பாருங்களேன். அது வேறு லெவலில் எனக்கு ஒரு ஹாப்பி கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி எண்ணங்கள் வரணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டு கோல்டுக்கு மதிப்பு இருக்குது. நான் சீரியஸாக சொல்கிறேன், அந்த கோல்டு இருந்தனால தான் நாங்கள் யார்கிட்டையும் கடன் வந்துட்டு அதிகமாக வாங்காமல் வாங்கியிருக்கோம். அதிகமாக வாங்காமல் நாங்கள் வந்துட்டு ஒரு வீடு வாங்கியிருக்கோம், ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிட்டே இருக்க தங்கம் தான் அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு எமர்ஜென்சி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க தங்கம் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. யாருக்கிட்டையும் வெளில போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. அப்படி தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு சேவ் பண்ணோம். அந்த மாதிரி சேவ் பண்ண தங்கம் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. சொந்தக்காரங்கள்ட்ட போய் நம்ம நின்னாலுமே அவ்வளோ குத்தி பேசுவாங்க, கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க. இன்றைக்கி நான் நல்ல நிலமையில் இருக்கேன். இப்போ போய் நான் கேட்டேன்னா தாராளமாக கொடுப்பாங்க. ஆனால் இதே நிலமை எங்களுக்கு ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து நாங்கள் கேட்கும்போது கொடுக்கவே கிடையாது. அதை நான் அழுத்தமாக சொல்கிறேன். இதே வந்து நாங்கள் வீடு வந்து இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, வீடு இருந்துச்சு பட் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு என்ன வருமானம் வருது, உன்னை நம்பி நான் எப்படி காசு கொடுக்கறது, நீ என்ன வந்து வேலை பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணி எப்படி வட்டி கொடுப்பேன், எங்கள் கணக்கு சொல்லு, நீ எவ்வளோ சேலரி வாங்குற அது கணக்கெலாம் சொல்லுன்னு. ஸோ ஒரு ஒரு சொந்தக்காரவங்க வேறு யாருமே இல்லை, ரொம்ப நெருங்கின சொந்தமே இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க. அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து தான் நாங்கள் வந்துட்டு அப்போவுமே ஹெல்ப் பண்ணதை எங்கள் அம்மா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஜுவல்ஸை வச்சு நாங்கள் அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், வேண்டாம் நமக்கு யார் தயவும் தேவை கிடையாது, நம்ம ஜுவல்ஸ் சேர்ப்போம்னு சொல்லிட்டு கஷ்ட காலத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஆரம்பித்தேன். அவ்வளோ கஷ்டம், 1000 ரூபாய் சீட்டு போடுவேன், அந்த சீட்டை முடிப்பேன், அதில் வந்து பொருள் வாங்குவேன், அதை பத்திரப்படுத்தி வைப்பேன், திரும்ப சீட்டு போடுவேன், திரும்ப வாங்குவேன். இப்படி தான் நான் வந்துட்டு வாங்கினேன்னு வச்சு இன்றைக்கி நான் வந்துட்டு 20000 ரூபாய் சீட்டோ 10000 ரூபாய் சீட்டோ போடுறது வந்து எனக்கு பெருசு கிடையாது. அன்றைக்கி நான் 1000 ரூபாய் சீட்டு போட்டு ஆரம்பித்தேன் பார்த்திங்களா, எனக்கு அதுதான் பெருசு. ஸோ அந்த சேவிங் ஸ்டார்ட் பண்ணனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஜுவல்ஸ் என்கிட்ட இருக்குது. இந்த ஜுவல்ஸை நான் அடகு வச்சனால தான் எனக்குன்னு ஒரு வீடு சொந்தமாக வாங்க முடிஞ்சிச்சு. ஒரு வீட்டில் நான் நல்ல ஒரு என் லெவலுக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் லெவல்னு சொல்ல முடியாது, எங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி, இதுதான் சொல்லணும், உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, சொந்தக்காரங்களும் நம்புறத விடுங்க, நீங்களாக உழைச்சி நீங்களாக சேவ் பண்ணுங்கள். உழைக்கிற காசை வீண் மட்டும் பண்ணாதீங்க. அது நீங்கள் நினைப்பீங்க, நம்ம உழைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நல்லா ராஜா மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு, அந்த ராஜா மாதிரி நீங்கள் அந்த டைமிங்கில் வாழ்வீங்க, கடைசி காலத்தில் உங்களை தூக்கி வெளியில் வீசிடுவாங்க, நீங்கள் ரோட்டில் நிற்கிற நிலமை வந்துடும். அப்படி ஒரு நிலமை வரக்கூடாதுன்னா நீங்கள் இப்போ சேவ் பண்ணி நல்லா கஷ்டப்பட்டு சேவ் பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில்
உங்கள் காசை வச்சு நீங்கள் ராஜா மாதிரி இருங்க. யார் தயவும் உங்களுக்கு தேவை கிடையாது. நான் இப்பயுமே சொல்கிறேன், ரெண்டு பொண்ணுகளை வச்சுருக்கேன், ரெண்டு பொண்ணுகள் தயவும் எனக்கு தேவை கிடையாது. நான் சம்பாதிக்கிற காசு, என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற காசு எனக்கு போதும் கடைசி காலத்தில். அப்படி தான் நினச்சி நாங்கள் பென்ஷன் ஸ்கீமெல்லாம் போட்டிருக்கோம் எல்ஐசியில். எங்கள் காசு எங்களுக்கு வருதா, அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சகஜமாக நடக்குது. ஆனால் முன்னாடி காலத்தை விட இப்போ வந்து பேரண்ட்ஸும் நல்லா பார்க்குற பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு நம்ம யாரையும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்பயுமே இருக்கும். என் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துமே என் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரும் கேட்கல, ஒரு கஷ்ட காலத்தில் கூட நம்ம எங்கள் அம்மா கிட்ட எதுக்கும் நிற்கலை. எதுக்கு நம்ம கஷ்டம், நம்ம வந்துட்டோம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாரையுமே நாங்கள் டிபெண்ட் பண்ணி வாழ விரும்பலை. அதனால் வந்து நீங்களும் அந்த மாதிரி ஸ்டெப் எடுங்க. ஸோ 1000 ரூபா சீட்டு போடுறோம், 500 ரூபா சீட்டு போடுறோம், என்றைக்கு முன்னேற போகிறோம் அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் 1000 ரூபா சீட்டு போடுறீங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து கூட நீங்கள் 10000 ரூபா சீட்டு போடுவீங்க. ஸோ எல்லாராலையும் எல்லாமே முடியுங்க, சாத்தியமான ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கு கொஞ்சம் உழைப்பு வேணும். உழைப்பு கரெக்டாக இருந்து கரெக்டான நேர்மையான வழியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக ரொம்ப முக்கியமான விஷயமா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களும் இதை மைண்டில் எடுத்துக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை வந்துட்டு அதுக்காக கஷ்டமே பட்டுருக்காதிங்க. ஜாலி என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்க் இருக்குது, கோவில் இருக்குது, அது போதும். நாங்கள் அப்படி தான் நினப்போம். இவ்வளோ தூரம் இருக்கமே நாங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தான் போவோம். கோவிலுக்கு போனால் அவ்வளோ நிம்மதி கிடைக்கும். எங்கே போனாலும் எனக்கு கோவிலுக்கு போகிற நிம்மதி அங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பார்க்குக்கு போனாலும் என் பொண்ணுங்க அங்கே போகுமா இங்கே போகுமா அதை வாங்கிக்கிடுமா இதை வாங்கிக்கிடுமான்னு டார்ச்சர் தான், நிம்மதியாக கூட என்ஜாய் பண்ண முடியாது. இதே நான் ஒரு கோயிலுக்கு போனேன்னா சாந்தமாக உட்காந்து ரிலாக்ஸாக ஃபோன் இருக்காது, கையில் ஃபோனையும் வாங்கி வச்சுப்பாங்க, ரிலாக்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். அந்த சந்தனம், குங்குமம், விபூதி ஸ்மெல், பத்தி ஸ்மெல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்கும் அது. எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போய் என்ஜாய் பண்ணுங்கள். அது வந்து செலவு இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பூஜா உண்டியல் தான் வாங்கியிருக்காங்க, 193 கிராம், 360. ஸோ 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 78 ரூபா 30. ஸோ 193, 360 போட்டோம்னா 15,140 ரூபா வருது வெள்ளி உண்டியல். ஸோ அதுக்கு வேஸ்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 3000, அதாவது மேக்கிங் சார்ஜ் 3015 ரூபா, ரெண்டே ஆட் பண்ணோம்னா 18,155 ரூபா. ஸோ இது வாங்கும்போது நான் இல்லை, நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்திருக்காது, கம்மி பண்ணி வாங்கியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி 3% போட்டிருக்காங்க, 272, 272. டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 18,700 ரூபா வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியல் வாங்குறதுக்கு சில்வரில், அதாவது வெள்ளியில் உண்டியல் வாங்கியிருக்காங்க. அது போக 1 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம் காயின், 100 மில்லிகிராம் காயின். இந்த காயினை வந்துட்டு நான் உங்கள் முன்னாடி உண்டியலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதை நான் இதை போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க வெள்ளி உண்டியல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கேட்பீங்க இந்த உண்டியல் எப்போ வாங்கினீங்க, பொங்கல் அன்னைக்கு தான் வந்து உண்டியலும் வாங்கணும், பொங்கல் அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்கணும். பொங்கல் அன்னைக்கு வாங்கிட்டு அப்பயே நாங்கள் உண்டியலில் வந்து கோல்டு காயினை போட்டாச்சு. கோல்டு காயின் வாங்கினதுக்கான பில்லு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உண்டியல் வாங்கின டேட் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு தான், 15/1/2024. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் வந்து கரெக்டாக அன்னைக்கு தான் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அன்னைக்கு தான் வாங்கணும். ஸோ 78 ரூபா 1 கிராம் வந்து வெள்ளி. ஸோ உண்டியல் காட்டிடுறேன். ஸோ உண்டியல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி உண்டியல். ஸோ இதுக்குள்ளே வந்து கோல்டு காயின் கிடக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. தெரியுதா? வெள்ளி காயின் கிடையாது, கோல்டு காயின் 1 கிராம் உள்ள போட்டாச்சு. நாங்கள் நேற்றே போட்டு பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ வெள்ளி உண்டியல் தங்க கோல்டு காயின் போட்டுக்காச்சு. ஸோ உண்டியல் வந்து இப்படி தான் இருக்குது, நல்ல வெயிட்டுங்க சீரியஸாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம், ராமம், அதுக்கப்புறம் சங்கு. ஸோ இந்த மாதிரி வச்சு வாங்கியிருக்கோம். ஸோ உண்டியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், .360 கிராம். ஸோ இதில் உள்ள வெயிட்டுக்கு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். கீழே வந்து அந்த பீமாவோட இது போட்டிருக்கேன், அந்த பியூரிட்டி போட்டிருக்கேன்.
ஸோ வந்து 925 அந்த மாதிரி ஒரு பியூரிட்டி இருக்குல்னா அந்த மாதிரி இது வந்து 975. ஸோ வெள்ளிக்கு வந்துட்டு பியூரிட்டி இருக்குங்க, அது நீங்கள் வெள்ளி வாங்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உண்டியல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. ஸோ கரெக்டாக இவ்வளோ இருக்குது, 6 இன்ச் வச்சுக்கோங்களேன். ஆனால் இது ஃபுல்லாக காயின் சேர்க்கறது அப்படிங்கிறது கஷ்டம்தான், முயற்சி பண்ணால் சேர்த்துடலாம். ஆனால் ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஆகும், பட் வந்து நம்ம சேர்க்கணும்னு நினச்சா தாராளமாக சேர்க்கலாம். எல்லாமே முயற்சி பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ வெள்ளி உண்டியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கிராம் காயின் வந்து நாங்கள் போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த காயினையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸையும் எடுத்து இந்த கோல்டு காயின், ஸோ இந்த கோல்டு காயினையும் எடுத்து இதில் போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனிப்பட்டதாக வச்சுருந்தது, என் ஹஸ்பண்ட்கே தெரியாது. இப்போ நான் போட போகிறது போட்டுட்டு அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி போடணுன்னு எனக்கு ஆசை இருந்துச்சுன்னு. ஸோ நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி உண்டியல் வாங்கி தங்க காயின் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இந்த இது போட்டேன். வெள்ளி உண்டியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தங்க காயின் வந்து இதில் போட்டுடலாம் பாருங்க. ஸோ வந்துட்டு 3 கோல்டு காயின் உள்ள இருக்கு, பார்க்கலாம் இது எவ்வளோ சேவ் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணுறோம். ஸோ இது வெள்ளி உண்டியல் அப்படிங்கிறதுனால பூட்டுவோடு நம்ம வந்து வச்சுக்கிட்டா தான், ஏன்னா இது உண்டியல் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியெல்லாம் வாங்க முடியாது. இப்படிப்பட்ட உண்டியல், அதாவது வெள்ளி உண்டியல், அப்புறம் வந்து ஸ்டீலில் வாங்குகிறோம்ல SSS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்குகிற உண்டியல், அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பூட்டு வச்சு வாங்கினா தான் நம்ம அடிக்கடி வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்டு போட்டுக்க முடியும். ஸோ அதனால் நாங்கள் இதை வந்து இப்படியே வாங்கியிருக்கோம். உண்டியல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைன்ஸ், அதாவது லீஃப் மாதிரியும் தெரியுது, இப்படி பார்த்தா மாங்காய் டிசைன்ஸ் மாதிரியும் தெரியுது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கதே இந்த சங்கு சக்கரம் அந்த ராமம் போட்டது தான். ஸோ நம்ம வீட்டுக்கு ராமம் தான் எப்பயுமே செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கின ஒரு உண்டியல். ஸோ நான் சூஸ் பண்ணேன், ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணி வாங்கினது. இது வாங்கும்போது கூட நான் போகலை. ஸோ சீரியஸாக போயிருந்தேன்னா இவ்வளோ அமௌண்ட்லாம் வந்திருக்காது, ஓரளவு பேசி ஈஸி குறைச்சிருப்பேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.